வந்துட்டு அப்பனும் போட்டா என்ன ஆஹா என்ன சிவாடி பண்ணது சோ சூப்பர் இது வ Testing viral 5 minutes craft oda hacks da na innikku namba paakaporum ipo we cooking vlog shopping edhuma potte nariya vishayam potute irundhom namba channel la so ellathukkume konja boringa irundhukum appdi nenikira so konjama vandu different ah edhaadu pannalam appdi solla innikku indha video seri vaanga video ku pogalam எக்ஸ்பிரிமெண்டல் ஹேக் தான் சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வினிகர் இருக்குல வினிகர் வெச்சு அதல வந்து எக் போட்டுறாங்க போட்டுட்டு ஒரு நாள் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா எக் வந்து நல்ல லப்பர் மாதிரி இருக்கு அதே அது மட்டும் இல்லாம நம்ம பழைய எக்கையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது நல்ல வந்து எக் நல்ல பெருசா இருக்கு சோ இப்போ இந்த ஹேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஹேக் அத பார்க்கலாம் எக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க एक्चुअली வந்து அவங்க சொன்ன மாதிரி கலர் चेंज ஆகல இது முட்டை எடுக்கல ஒரு நிமிஷம் நான் எடுக்கறேன் ஏய் வழுக்குது சரி நம்ம ஒரு प्लेटல நம்ம வந்துட்டு நல்லா வடிக்கலாம் இந்த இதுல உள்ள தண்ணி எல்லாம் நான் வந்துட்டு ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா எக் எடுக்கறேன் ஏனா வந்து உடைஞ்சிச்சுனா என்ன பண்றது சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த வினிகர் எல்லாத்தையும் கீழ கொட்டிட்டு நான் இப்ப நான் எடுத்துட்டு வரேன் பாருங்க அண்ணா பேக் சைடு கொஞ்சம் ஆ லைட்டா அதாவது வந்து கலர் வந்து ஐயோ பயமா இருக்குமோ அண்ணா இந்த வந்து கலர் चेंज ஆயிருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்டி நம்ம சொரண்டி பார்த்தா தெரியல தெரியதா ஏ ஆமா சொரண்டோனா கலர்லாம் चेंज ஆகுது ஆமா இத நம்ம வந்துட்டு ஓகே இங்க பாருங்களே அண்ணா இப்டி பயமா இருக்கு ஏ பாருங்க கொஞ்சம் மேலே ஏத்தி காமனா ஆ தெரியுது எப்படி இருக்கு பாருங்க அப்படியே நான் இந்த போட்டோ வந்து உங்களுக்கு நான் டச் பண்றேன் வீடியோல சரியா கவர் ஆக மாட்டீது ஓகே 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 இப்போ இந்த எக்க்க்கும் நம்மளுடைய பழைய எக்க்க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பழைய எக் எடுத்துட்டு காமிக்கிறேன் சோ வந்துட்டு இங்க பாருங்க இது வந்து நம்மளுடைய கொஞ்சம் மேலே ஏத்திக்கோ இது வந்து நம்ம அப்படியே இருக்கோ டச் பாத்துருமா ஆனா இந்த எக்க வந்து யூஸ்லாம் பண்ணாதீங்க ஏனா வினிகர்ல ஒரு நாள் ஃபுல்லா ஊறி இருக்குன்றனால சோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வேஸ்ட் தான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமென்ட்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஆனா வந்து இத நம்ம சாப்பிரிறதுக்கு அதுக்குலாம் யூஸ் பண்ணிருக்கோம் இது வந்து நம்மளுடைய பழைய முட்டை இது வந்து இந்த முட்டை எப்படி இருக்கு பாருங்க ஐயோ அதோட ஜாயின் பண்ணாதம்மா இப்போ நம்ம ஓகே இது சூப்பரா வர்க் ஆயிருக்கு இந்த ஹேக்குக்கு வந்துட்டு 5 out of 5 கொடுக்கலாம் அவ்ளோ சூப்பரா வர்க் ஆயிருக்கு வினிகர்ல அப்படியே எப்படி தான் வந்துட்டு தெரியல மேஜிக் மாதிரி இருக்குல இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் பேலாமா ஓகே இப்போ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் ஓகே செகண்ட் ஹேக் பார்க்கலாம் இப்போ அது பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ்ல வந்து வாட்டர் வச்சிருக்காங்க ஒன்னு வந்து வார்ம் வாட்டர் இன்னொன்னு வந்து கோல்ட் வாட்டர் கோல்ட் வாட்டர்ல வந்துட்டு ப்ளூ கலர் கலக்குறாங்க வார்ம் வாட்டர்ல வந்துட்டு yellow கலர் ஆட் பண்றாங்க சோ இது ரெண்டுமே mix பண்ணிட்டு நடுவுல ஷீட் மாதிரி வெச்சிட்டு இப்படி மெதுவா இழுக்குறாங்க நடுவுல கலர் चेंज ஆகி அது green கலர்ல चेंज ஆகுது சோ அது எப்படினா இந்த ஹேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் Ha 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 ha
ஆச்சு அப்படினு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஓகே அதாவது ஃபுல்லா வந்து அவங்க காமிச்ச மாதிரி நடுவுல கலர் சேஞ்ச் ஆகுது அப்படினா வந்து அது இது பண்ண முடியல ஏனா ஃபுல்லாவே டோட்டலாவே கலர் சேஞ்ச் ஆச்சு நீங்க பாத்துப்பீங்கல சோ அதனால இதுக்கு வந்துட்டு ஒரு 1 மார்க் குறைச்சிட்டு 5 out of 4 ஆனா இந்த ஹேக் செய்யிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் ஹேக் பார்க்கலாம் பாத்தீங்க அப்படினா sugar இருக்குல அது வந்து 2 கப் sugar போட்டுருக்காங்க 2 கப் தண்ணி ஊத்தி இருக்காங்க அதனால bubbles bubbles ஆ ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த கலர் ஆட் பண்ணிருக்காங்க கலர் ஆட் பண்ணிட்டு அத என்ன பண்றாங்க அப்படினா அதாவது ஒரு टेंपरेचर வச்சு பாக்குறாங்க நம்மளுக்கு टेंपरेचरலாம் கிடையாது சோ அதுக்கு அப்புறமா வந்து அந்த टेंपरेचर வந்து என்ன ரேஞ்ச்ல இருக்கு என்ன ஸ்டேஜ்ல பாத்துட்டாங்க அப்படினா நல்ல bubbles bubbles ஆ வரும்ல அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதாவது நான் நினைக்கிறேன் இந்த கம்பி பதவன்னு சொல்வாங்கல அது மாதிரி அளவுக்கு விட்டுட்டாங்க நல்லா வந்து விட்டுட்டாங்க ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அது மாதிரி விட்டுட்டாங்க இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இதல ஒரு பவுல் ஐஸ் கியூப்ஸ் வச்சிருக்காங்க அந்த ஐஸ் கியூப்ஸ் ஃபுல்லாவே அந்த sugar இது இருக்குல sugar syrup இருக்குல நல்ல கெட்டியான sugar syrup அத வந்து அதல ஊத்திறாங்க ஊத்துனதுக்கு அப்புறம் டக்குனு உடனே என்ன பண்றாங்கன்னா வேற பவுலுக்கு அந்த ஐஸ் கியூப்ஸ் மாத்திக்கறாங்க மாத்துனதுக்கு அப்புறமா வந்துட்டு அது அப்படியே ஒரு sugar candy மாதிரி சூப்பரா வந்துருச்சு சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு வாங்க என்ன தெரிகிறது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ப்ளே பண்றேன் அதை வந்துட்டு வாயில எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது
சோ இது எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு வீடியோ கேக்கலாம் சோ நான் செய்யற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க சோ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வச்சுக்கணும் அச்சச்சா இப்போ வந்து இப்படி எடுத்து பாருங்க சோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ளாப் தான் இருக்கும் சோ இது எப்படி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரிக்ல போலாம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீங்க வந்து இந்த ஹேக் பண்றதுக்கு இப்படி வச்சிருப்பீங்க இல்லையா இப்படி பண்றப்ப உங்களுக்கு இப்படி தான ஃப்ளாப் ஆயிடுக்கு எனக்கு தெரியும் சோ அதுக்கு வந்து இப்படி பண்றப்ப நம்ம வந்து இந்த கையை வந்து இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி இப்படி நம்ம வைக்கணும் அப்புறம் இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படினா ஈஸியா வொர்க் அவுட் ஆகும் சோ வந்து இந்த ஹேக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோ அதனால இதுக்கு வந்து 5 out of 5 தான் நம்ம குடுக்க போறோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம் சோ இந்த ஹேக்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கறாங்க அந்த பேப்பர் கப்ல வந்து சின்னதா ஒரு பிளாஸ்டிக் பால் வந்துட்டு அதல போட்டுக்கறாங்க அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி நார்மலா கீழே இப்படி போறாங்க சோ வந்து நார்மலா போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு அப்புறம் வந்து தண்ணி ஊத்துறாங்க தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா அது வந்து அப்படியே ஸ்டடியா அந்த கப் மட்டும் நின்னுக்குது அந்த பால் வந்து உங்களோட கைக்கு வந்து பாக்கவே சூப்பரா இருக்கு சோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஹேக் மாதிரி தான் இருக்கு ஃபன்னாவோ இருக்கு சோ இப்படி நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு கப் அப்புறம் வந்து இந்த இது எடுத்துக்கலாம் சோ வந்து அப்படியே இப்ப நம்ம கீழ போடுவோம் சோ இப்போ வந்து நம்ம இந்த கப் இருக்கலையா சோ இந்த தண்ணி ஊத்துறோம் இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம பால் வைப்போம் இப்போ நம்ம அப்படியே கீழ விடுவோம் அப்படியே கீழ ஷூட் பண்ணு இப்போ நம்ம அட்டெம்ப்ட் 2 பண்ணப் போறோம் கப்பே உடைஞ்சு போச்சு சரி லாஸ்ட் இதுக்கு அப்புறம் ட்ரை பண்ண கூடாது ஓகேவா ஐயோ சோ இது வந்து நான் 3 அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் சோ வந்து எதுவுமே வர்க் அவுட்டே ஆகல உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இது வந்து 0 out of 5 தாங்க சோ வந்து அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சோ வந்து அட்டெம்ப்ட் 3 வரைக்கும் பண்ணிட்டேன் இப்போ நம்ம எக் ஒடிச்சு பாப்போம் வந்துட்டு இதை நம்ம அமுத்தி பார்க்கலாம் இங்க பாருங்க இவ்வளோ சாஃப்டா இருக்குண்ணா பால் மாதிரியே இருக்கு ஆமா இப்பயே உடைச்சிட போறோம் ஓகே உடைச்சிடலாம் இப்ப உடைச்சு காமிப்பா அப்படியே உடைச்சு காமி இங்க பாருங்க எப்படி அடிச்சுங்க அவ்வளவுதான் சோழமுத்தா போச்சா